பிரியமானவர்களே, மீண்டும் டேன் கலிட்டியின் ஊடாக உங்கள் கணக்கெட்ட ஆசிரியர் பாளையன். கடந்த வகுப்பில் நாங்கள் கணக்கெடு சமன்பாடு தொடர்பான பேப்பர் கிளாஸ்ல இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த கால பரீட்சை வினாக்கள் முழுமையாக செய்துவிடப்பட்டு அந்த தொடர்ச்சியாக நாங்கள் கணக்கெடுமதன் முக்கியத்துவம் பார்த்து ரெண்டாவது யூனிட் கணக்கெடுமதன் முக்கியத்துவத்தின் பேப்பர் கிளாஸ்ல இணைந்திருக்கின்றோம். கடந்த கால பரீட்சை வினாக்கள் முழுமையாக செய்த திருப்தியுடன் இப்போ பாட ரீதியாக செய்து கொண்டிருக்கின்றேன். அவை அந்த அடிப்படையில் மாணவர்களை தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். என்னுடைய தொடர்ச்சியாக என்னுடைய வகுப்புகள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் 10:30 11 வரைக்கும் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும். அவை தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அன்றைய நாள் மாலை யூடியூபின் ஊடாக அப்லோட் பண்ணப்பட்டு யூடியூப்லேயும் இருக்கும். டான் குவாலிட்டின்னு நீங்கள் டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன வணிக பிரிவு என்றைக்கு வணிக பிரிவில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இக்கோன் தொடர்பான முழு காணொலியும் அதில் காட்சிப்படுத்தப்படும். சரியா, அவை அன்பான மாணவர்களை இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக டான் குவாலிட்டியுடன் யூடியூப்பை இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக உங்களோடு நான் பாலையன் சார் இணைந்திருப்பேன். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த வகுப்பில் 36வது வினா பார்த்திருந்தோம். அந்த தொடர்ச்சியாக இன்று நாங்கள் 37வது வினாவிலிருந்து பார்ப்போம். பின்வரும் தவைகள் சந்தோஷ் வியாபாரத்துடன் தொடர்பட்டவை. இது 31/3/2020, இது 31/3/2021. மொத்த சொத்துக்கள் 5,00,000, 8,00,000, மொத்த பொறுப்பு 2,02,50,000. இவ்வருட கால பகுதியில் பற்றும் மேலதிக மூலதனமும் முறையே 25,000, 50,000. 300 தந்தது பற்று, பின்னர் தந்தது மேலே மூலம். மொத்த சொத்தில் உள்ளடங்கியுள்ள, அதாவது 31/3/21 இறுதி இந்த மீதிக்கு இருக்கின்ற 20,000 ரூபாய் பெறுமதியான வருமதியாளன் கடன் பட்டோன் அறவிட முடியாத கடனாக பதிவளிக்க தீர்மானிக்கப்பட்டது. பதிவளிக்கப்பட்டதுன்னா ஆல்ரெடி கழிச்சாச்சு. பதிவளிக்க தீர்மானிக்கப்பட்டதுன்னா அந்த மீதியிலிருந்து கழிக்கும். ஏன்னா மொத்த சொத்துக்கு நடைமுறை சொத்து இருக்கும், நடைமுறை சொத்துக்கு வியாபார வருமதி இருக்கு. பின்வரேட்டை கணிக்க 31/3/20 தேறிய சொத்து. அப்ப ஆரம்ப தேறிய சொத்து ஆரம்ப சொத்திலிருந்து ஆரம்ப பொறுப்பை கழிக்கும். அப்ப ஆரம்ப சொத்திலிருந்து ஆரம்ப பொறுப்பை கழிச்சோம் என்றால் 5,00,000 சய 2,00,000 ஆகி 3,00,000. அப்ப ஆரம்ப சொத்திலிருந்து ஆரம்ப பொறுப்பை கழிச்சோம் என்றால் ஆரம்ப தேறிய சொத்து வரும். இறுதி தேறிய சொத்துக்கான அன்பான மாணவர்களே, இந்த மொத்த சொத்துல 20,000 ரூபாய் நீங்கள் 8,00,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாவை அறவிட முடியாத கடனா பதிவளிக்கணும். அப்ப 20,000 ரூபாய் கழிச்சிங்கன்னு சொன்னா 780,000. அந்த 780,000 2,50,000 கழி. சரி, 2,50,000 கழிச்சிங்கன்னு சொன்னால் 530,000. இது இறுதி தேறிய சொத்தா இருக்கு. அப்ப 8,00,000 இருக்குது, அதுல 20,000 ரூபாய் கழிச்சிங்கன்னால் 780,000. 780,000 280,000 பொறுப்பை கழிச்சிங்கன்றால் 530,000. அடுத்த தேறிய சொத்து அடிப்படையில் தேறிய லாபம். அப்ப தேறிய லாபம் சமன் 2018 பேப்பர்ல சமன்பாடு கேட்டவன் 19-20 தொடர்ச்சியாக கேட்டு கொண்டிருக்கான். சரி, அப்ப இறுதி தேறிய சொத்து சய ஆரம்ப தேறிய சொத்து சகப்பற்று சய மேலே மூலம். அப்ப தேறிய லாபம் சமன் இறுதி தேறிய சொத்து சய ஆரம்ப தேறிய சொத்து சகப்பற்று சய மேலே மூலம். இறுதி தேறிய சொத்து 530,000, அதாவது 8,00,000 20,000 கழிச்சு 780, 780 இருந்து 250 கழிச்சா 530.
ஆரம்பத்தேறிய சொத்து, ஆரம்பத்தேறிய சொத்து, ஆரம்பத்தேறிய சொத்து எங்களுக்கு 3 லட்சம். சரி, பத்து 25,000 கூட்டி வைங்க, 3 50,000 கலை. அப்ப 530,000 3 லட்சம் கழிச்சு 230, 230 விட 25 தான் 255, 50,000 கழிச்சா 3,50,000 ப்ளஸ்ஸாக வந்தால் தெரியலாம். திருப்பி காப்பார் சரியா மாணவர்களே, திருப்பி காப்பார் தேரிய லாபம் சம இறுதி தேரிய சொத்து சய ஆரம்ப தேரிய சொத்து சக பற்று சய மேலே மூலம் தேரிய சொத்த உரிமையாண்மைன்னு சொல்லலாம். அப்ப 530,000 என்ன இறுதி தேரிய சொத்து, ஆரம்ப சொத்து ஆரம்ப பொறுப்புல எந்த தவறும் இல்லை, 5 லட்சத்திலேருந்து என்ன 2 லட்சம் கழிச்சா 3 லட்சம் இருநூற்றி 30 வரும். பற்று புள்ளாத வந்திருக்கு 25, அப்போ 250 போடுவோம். தெரியலாம் அப்போ 5 லட்சத்திலேருந்து 2 லட்சம் கழிச்சா 3 லட்சம் வரும். 8 லட்சத்திலேருந்து அந்த 60,000 கழிச்சா 780,000 250 கழிச்சால் 530 வரும். அப்போ 250 25 255 50 கழிச்சா 205,000 கண்கணித பிள்ளை கூட்டிக்க நீங்க எடுத்து பாருங்கவா, செய்து விட்டுக்கு இப்படியே சரியா செக் பண்ணுங்க, இப்படியே நோட் பண்ணுங்க, டவுட் இருந்தா கடை செய்து விட சரியான்னு பாருங்க. இறுதி தேறிய சொத்து சொய் ஆரம்ப தேறிய சொத்து எந்த இறுதி தேறிய சொத்து இறுதி தேறிய சொத்து சொய் ஆரம்ப தேறிய சொத்து அந்தடே இல்லை, அது ஆரம்ப தேறிய சொத்து காணிக்க என்ன ஆரம்ப சொத்திலிருந்து ஆரம்ப பொறுப்பை கழிப்போம். ஆரம்ப சொத்து, ஆரம்ப சொத்து சொய் ஆரம்ப பொறுப்பு, இறுதி தேறிய சொத்து காணிக்க இறுதி சொத்து சொய் இறுதி பொறுப்பு, இறுதி சொத்து செய்ய இறுதி பொறுப்பு. ஆரம்ப சொத்திலிருந்து ஆரம்ப பொறுப்பை கழிக்கணும், இறுதி சொத்திலிருந்து இறுதி பொறுப்பை கழிக்கும். தேரை சொத்து அறிப்பு எல்லாம் கணக்கு இறுதி தேரை சொத்து செய்ய ஆரம்ப தேரை சொத்து சகப்பற்று செய்ய மேலே போகணும். 530,000 செய்ய 3 லட்சம் பிளஸ் 25 மைனஸ் 50, சாம்பாடு திருத்தி கொடுக்குவா. ஆரம்ப சொத்து செய்ய ஆரம்ப பொறுப்பு, இறுதி சொத்து செய்ய இறுதி பொறுப்பு. ஆரம்ப சொத்து செய்ய ஆரம்ப பொறுப்பு, இறுதி சொத்து செய்ய இறுதி பொறுப்பு.
38 அங்கங்களை நோட் பண்ணுங்க. சானு வணிகத்தின் 1,00,000 ரூபாய் மூலத்துடன் ஒன்றினா 2015 வணிகத்தை ஆரம்பித்தார். வணிகத்தின் 31/3/2020 31/3/2019 முடிந்த வேடத்தின் தாக பின்வருமாறு. இது 20, இது 19. மொத்த வருமானம், மொத்த செலவு, நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு பற்றி தந்தது. பின்வருவதை கணிக்க 31/3/2019 உள்ளவான மொத்த சொத்து. அப்ப 1/4/2018 ஆரம்பிச்சது கணக்கெடு சாம்பாடு தெரியும். சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்பு. சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்பு. உரிமையில ஆரம்பம் ஈடுபடுத்தியது 1,00,000. வருமானம் 450 இருக்கு, செலவு 5,00,000 இருக்கு. 450 வச்சா 50,000 நட்டம். வேற பத்து 25,000 இருக்கு. பொறுப்பு நடைமுறை பொறுப்பே, நடைமுறை எல்லா பொறுப்பையும் கூட்டி வாழ்ந்து 250, 470, 720. சேர்த்தால் 745 சொத்து. அடுத்தகளில் இறுதி உரிமையாண்மை என்றால் இந்த உரிமையாண்மை அடுத்த ஆண்டுக்கு என்ன உரிமை? ஆரம்ப உரிமை 25,000, 5,00,000 மொத்த வருமானம், 350 லாபம், 175. இந்த 5,00,000 வருமானம் உழைச்சினாங்க, 350 செலவென்றால் 150 லாபம், 175. பத்து 20 கழிப்பீங்கள், கழிச்சால் 155. சரியா? டேட்டா வந்து இது 19 எண்டம், இது 19 எண்டம், இரண்டாயிரத்தி 19 எண்டும் 2020 எண்டும் அடங்குவா. திருப்பி சொல்றேன், ஆரம்பத்துல மொத்த சொத்து கேட்கிறார். இது நீங்க 2019 முன்னு கணக்கும் வீட்டுக்கு 2020 அடங்குவா. சரி, அப்ப சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்புக்கள். உரிமை 1,00,000 இருக்குது, 3,5 விட்டாது. மொத்த வருமானம் 450, மொத்த செலவு 5,00,000 என்றால் 50,000 லாபத்தை குறைக்கும். 25,000 பற்று, கழிச்சால் 25,000 பெற. இந்த உரிமை அடுத்த ஆண்டுக்கு என்ன உரிமையாப்போம்? ஆரம்ப உரிமையாப்போம். அப்போ எங்களுக்கு ஆரம்ப வருமா உரிமை 25,000த்தோட 5,00,000 மொத்த வருமானம், 350,000 செலவென்றால் 150 லாபம், சேர்த்தா 175. பற்றி 20 எதை கழிச்சிங்கன்னால் 150,000 ரூபாய். முப்பத்தி 39 கழிய பேர் காட்சிப்படுத்தப்படுகின்ற 39 வினாவ பேர். 31/3/2020 முடிந்த வேடத்துக்கான
தேறிய நட்டமாக, தேறிய நட்டமாக 75,000 காணப்பட்டது. அப்ப தேறிய நட்டமாக 75,000 காணப்பட்டது. வணிகம் தொடர்பான தவறுகள் பின்வருமாறு. இவ்வணிகம் 1/4/2019 ஆரம்பிக்கப்பட்டதுடன் மொத்த பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 900,000 ஆகும். வெற்றி 50,000, மேலே மூலம் 225,000. உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு எல்லாம் குறைவு, மொத்த சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவு. உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவு, மொத்த சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவு. உரிமையான் மேலே ஏற்பட்ட அதிகரிப்பு 100,000 காட்டியிருக்கு பாருங்க, மொத்த சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு 10,00,000 ரூபா காட்டியிருக்கு. என்னென்னு வந்த என்றால் மொத்த பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 900,000. அப்ப பொறுப்பு கூடினது 900,000 போட்டிருக்கு. பற்றி 50,000 உரிமையை குறைக்கும், மேலே மூலம் 225,000 உரிமையை கூட்டும், தேறிய நட்டம் 75,000 உரிமையை குறைக்கும். அப்ப மாணவர்களே, 75,000 ரூபா தேறிய நட்டம், 50,000 பற்று, 225,000 மேலே மூலம் சேர்த்தா 100,000. இது கூட போதும், இது 900,000 கூட போதும், ரெண்டும் கூடனா இரண்டும் 10,00,000 கூட போதும், 10,00,000 ரூபா அதிகரிக்கும். சொத்து 10,00,000 ரூபாயினால் சொத்து 10,00,000 ரூபாயினால் அதிகரிக்கும். உரிமையாண்மை வளத்தை அதிகரிக்கும் என்றால் 100,000 ரூபாயினால் அதிகரிக்கும். இது ஃபைனல் எக்ஸாமுக்கே வார கேள்விகள், ஏற்கனவே வந்த கேள்விகளும் இருக்கு, ஏற்கனவே ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த கேள்விகளும் இருக்கு. 40th வினா கேள்வியை வாசிங்க. 31/3/2020 முடிவடைந்த வருடத்தின் தேறிய லாபமாக 60,000 எடுத்த முதல் நாங்கள் பார்த்தனா நட்டம் பார்த்தனா, முதல் நட்டம் பார்த்தனா, இப்ப தேறிய லாபம். வணிகம் தொடர்பான தகவல் வருமாறு. இவ்வணிகம் 1/4/2019 ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டின் பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 400,000. ஆண்டு கால பகுதியில் பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 400,000. பற்று 40,000, மேலே மூலதனமுடன் 35,000. சரி, பின்வேடை கணிக உரிமையில் ஏற்பட அதிகரிப்பு. உரிமையில் ஏற்பட அதிகரிப்புன்னா உங்களுக்கு தெரியும், லாபம் அதிகரிக்கும், பற்று குறைக்கும், மேலே மூலமுடல் அதிகரிக்கும். அப்ப 55,000 ரூபா அதிகரிக்கும். 55,000 ரூபா அதிகரிக்கும். அப்ப 60,000 லாபம், 40 குறையுது பற்று, 35 மேலே மூலம் கூடுது. அப்ப 55,000 உரிமையில் அதிகரிக்குது, பிளஸ் பொறுப்பு 400,000 கூடுது, ரெண்டும் கூடுதுன்னால் சொத்து அதிகரிக்கும், 450,000 அதிகரிக்கும். மொத்த சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு 450,000. ஏனென்றால் சொத்துக்கள் சமன், உரிமை சக பொறுப்புக்கு சமன். சரியா, சொத்துக்கள் சமன், உரிமை சக பொறுப்புக்கு சமன். அப்ப
உரிமையும் பொறுப்பும் கூறுற அளவு சொத்தம் கூடும். உரிமையும் பொறுப்பும் குறையிற அளவு சொத்தம் குறைக்கும். இது விளங்கினாச்சு. சரி, நான் பண்ணிக்கணும். வாசிக்கும் பதனா வணிகத்தின் 2020 ஜூலை மாதம் தொடர்பானவை. பெரிய லாபம் 10 லட்சம், மொத்த செலவு 4 லட்சம், மாத ஆரம்பத்தில் மொத்த சொத்து 16 லட்சம், மாத ஆரம்பத்தில் மொத்த பொறுப்பு 4 லட்சம், பற்று 160,000, மேலே மூலம் 80,000. பின்வரை கணிக்க, மாதத்துக்கான மொத்த வருமானம், மாத முடிவில் உரிமையாண்மை, மொத்த சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு 12 லட்சம் ரூபாய் எனில் மொத்த பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு. பெரிய லாபம் சமன் மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிக்கணும். இது 10 லட்சம் ரூபாய் இருக்குது, வருமானம் தெரியாது, செலவு 4 லட்சம், சேனாஞ்சால் வந்தால் சக 4 லட்சம், அவை 14 லட்சம் ரூபாய். மாத ஆரம்பத்தில் மொத்த சொத்து 16 லட்சம், பொறுப்பு 12 லட்சம், தெரியலாம் 10 லட்சம் சேர்த்தா 22 லட்சம், மேலே மூலம் 80,000 கூடும், 22,80,000. பத்து 160,000 குறையும், 21,20,000. மாத முடிவில் உரிமையான் அப்ப 12 லட்சம் ஆரம்ப சொத்து, ஆரம்ப சொத்துல இந்த பொறுப்பு கழிச்ச ஆரம்ப உரிமை 16 லட்சம், 4 லட்சம் கழிச்சா 12 லட்சம், 10 லட்சம் ரூபாய் தெரியலாம் கூட்டப்படும், 22 லட்சம். பத்து 80,000, பத்து 160,000 கழிப்போம், மேலே மூலம் 80,000 கூட்டுவோம், 21,20,000. அடுத்த கேள்வி, சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்பு. உரிமை 21,20,000, நம்ம மாற்றம் கொண்டு வரையக்க இறுதி உரிமை, சொத்தில் ஏற்படும் அதிகரிப்பு 12 லட்சம் ரூபாய். அப்ப இது 12 லட்சம் ரூபான்னு போடுவீங்கள். உரிமையில் ஏற்படும் அதிகரிப்பு ஆரம்பம் 12 லட்சம், இறுதி 21,20,000 என்றால் 9,20,000 கூடியிருக்கு. பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு, பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 880,000 பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 880,000. இப்படியே நோட் பண்ணுங்க. சீதை இப்படியே நோட் பண்ணுங்க.
மாதத்துக்கான மொத்த வருமானம் தேறையெல்லாம் தந்திருக்கு, வருமானத்தின் செலவை கழிக்கணும். தேறையெல்லாம் 10 லட்சம், வருமானமே தெரியாது, செலவின 4 லட்சம். சே 4 லட்சம் அங்கே வந்தால் சக 4 லட்சம் சேர்த்தா 14 லட்சம். மாதம் முடிவில் உரிமையாண்மை, ஆரம்ப உரிமை 12 லட்சத்தோட, தேறிய லாபம் 10 லட்சம் கூட்டினா 22 லட்சம், பற்றி நீங்கள் 120 லட்சம் கழிச்சிங்கன்னா பற்றி 160 லட்சம் கழிச்சிங்க என்றால் மேலே மூலம் 80 லட்சம் இருக்கா? 80 லட்சம் கூட்டணுமா? மேலே மூலம் 80 லட்சம் கூட்டணும். ரைட், இந்த மேலே மூலம் விடுபட்டுட்டு 80 லட்சம் கூட்டுவீங்க, 120 லட்சம் கழிங்க, 21 லட்சத்தி 20 லட்சம் வருமானம் 14 லட்சம். இனி உரிமையில் ஏற்பட்ட சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு 17 லட்சம் என்றால், உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்பு 9 லட்சத்தி 20 லட்சம் கழிச்சு விட்டீங்கன்னா மிச்சம் பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 880. ஏற்கனவே மீதி இருக்கிறபடியால் அதிகரிப்பு இப்போத்தான் இப்போ ஆரம்பித்தோம் என்றால் அதிகரிப்பு எல்லாத்தையும் உறுதி மீதியாக கருதும். இப்போத்தான் ஆரம்பித்தோம் என்றால் அதிகரிப்பு எல்லாத்தையும் உறுதி மீதியாக கருதும். ஏற்கனவே மீதி இருந்தால் அதிகரிப்புனா ஏற்கனவே இந்த ஆரம்பத்திலும் பார்க்க இறுதியில் இருக்க மீதி கூடியிருக்குன்னு கருது. குறைவு என்றால் ஏற்கனவே இருந்த மீதியிலும் பார்க்க இப்போ இருக்கிற மீதி குறைந்திருக்குன்னு கருது. குறைவு என்றால் அதிகரிப்புனா கூடியிருக்கு. சரி, அடுத்த வேலையை பாருங்க. 1/4/2017 2,240,000 மூலத்துடன் ஆரம்பித்த சவிதா வணிகத்தின் 31/3/2019 முடிந்த நிதியாண்டில் 40,000 கிரியமான பொருட்கள் சொந்த தேவைக்காக விற்பனை செய்ததுடன் அவ்வாண்டில் 30,000 நட்டமும் ஏற்பட்டது. சவிதா வணிகத்தின் 31/3/2020 காணப்பட்டவை 31/3/2019 மொத்த சொத்துக்கள் இறுதியில் 380, 31/3/2020 உள்ளவான பொறுப்புகள் 80,000, உரிமையாளர் மேலே மூலம் விட்டது 60,000. இந்த ஆண்டு போன ஆண்டில் ஆரம்பித்தது 2,40,000 மூலத்துடன் 40,000 பொருட்கள் என்ன செய்ய சொந்தத்தை எடுப்பணம் செய்திருக்கிற அவ்வாண்டு 30,000 நட்டமும் ஏற்பட்டிருக்கு. போனான் 19 இறுதி உரிமை 1/4/2020 ஆரம்ப உரிமையாக, இப்போ நாங்கள் 240,000 மூலத்துடன் பற்று 40,000 கழிக்கணும், 2 லட்சம். தேனிய நட்டம் 30,000 கழிச்சிங்கன்னா 170,000. இது 19 உரிமை. சரி, ஆரம்ப மூலம் 240 வந்து தேறி நட்டம் 30 கழிச்சு பற்றி 40 கழிச்சு 170,000 இறுதி உரிமையான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அதான் சொன்னோம். இறுதி உரிமையாண்மை மொத்த சொத்துலேருந்து மொத்த பொறுப்பை கழிக்கணும். மொத்த சொத்து 300 தந்திருக்கு, 380. மொத்த பொறுப்பு 2,20,000. 20 மாற்றிக்கொள்ளும், 31/3/2020 மாற்றிக்கொள்ளுங்கோ கேளியே. 31/3/2020 என்று கேளியை மாற்றிக்கொள்ளணும். 380,000 இருந்து 80,000 கழிச்சிங்க என்றால் 3 லட்சம் பேர்
உண்டாங்கனி தேறிய லாபம், பிரதி தேறிய சொத்து 3 லட்சம், ஆரம்ப தேறிய சொத்து 170,000, பற்று இல்லை மேலே மூலம் 60,000 கழிப்பீங்கள், 70,000 லாபம். பிளஸா வந்தால் அதுக்கு பேர் தேறிய லாபம். பிளஸா வந்தா தேறிய லாபம். பிளஸா வந்தா தேறிய லாபம். சரியானே? என்ன டவுட் இருந்தா கேளுங்க. இறுதி தேறிய சொத்து சரி, ஆரம்ப தேறிய சொத்து, ஆரம்ப தேறிய சொத்து சக பற்று சய மேலே மூணு 3 லட்சத்திலிருந்து 120,000 கழிச்சு 60,000 கழி. அடுத்தலையை பாருங்க, காட்சிப்படுத்தப்படுது. சுபா வணிகத்தின் கீழ்வரும் கொடுக்கல் வாங்கினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் கணக்கெடு சோம்பின் மாறிகள் அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையான்னு குறிப்பிட்டான். அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையா என குறிப்பிட்டான். அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையா என குறிப்பிட்டான். கொடுக்கல் வாங்கல் சொத்து பொறுப்பு உரிமை. கடனுக்கு பொருளை வாங்கினோம்னால் பொருள் வரும், அவை சொத்து அதிகரிக்கும். கடனுக்கு வாங்கினோம்னா கடன் கொடுத்தோன்னு கொடுக்கும் வரைக்கும் பொறுப்பு, அவை பொறுப்பு அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும், பொறுப்பு அதிகரிக்கும், உரிமை மாற்றம் இல்லை. பொருளை விற்கிறதான் விற்பனைக்குரியம் செலவினமாக காட்டிக்க உரிமையை குறைக்கும். வங்கி கடன் பெற்றால் சொத்து கூடும், காசு வரும். வங்கிக்கரண திருப்பி கொடுக்கும் வரைக்கும் பொறுப்பு அதிகரிக்கும், உரிமை மாற்றம் இல்லை. சொத்து அதிகரித்தல், பொறுப்பு அதிகரித்தல், உரிமை மாற்றம் இல்லை. நிறுவன வங்கிக்கரணை உரிமையாளர் தன் சொந்த பணத்தில் செலுத்தினால் நிறுவன காசு வழியாக போவார். அப்ப வங்கிக்கரன் கணக்கு வரவு, மூலன கணக்கு செலவு. பொறுப்பு குறைதல் வரவு, உரிமை அதிகரித்தல் செலவு. அப்போ குறைதல் அதிகரித்தல். உரிமையாளர் மூலதனம் இட்டது, சொத்து அதிகரிக்கும், பொறுப்புல மாற்றம் இல்லை, உரிமை அதிகரிக்கும். அப்ப காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு, பொறுப்பு மாற்றம் இல்லை. உரிமையாளர் பற்று, பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. பற்று காசு போதவை சொத்து குறையும், பொறுப்பு மாற்றம் இல்லை, உரிமை குறையும். பற்று என்பது உரிமையை குறைக்கும், சொந்தத்தை கிடைக்கிறது. கொடுக்க வேண்டிய மின்சாரம், செலுத்த வேண்டிய மின்சாரம், நிறுவன காசு வழியாக போவதா, அவை மாற்றம் இல்லை சொத்து. அற்று மின்சார மின்சார கணக்கு வரவு, அற்று மின்சார கணக்கு செலவு, செலுத்த வேண்டிய மின்சார கணக்கு செலவு. மின்சார கணக்குனா செலவினம் லாபத்தை குறைக்கும், அவை உரிமையை குறைக்கும். அற்று மின்சாரம் கொடுக்கும் வரைக்கும் என்னது, பொறுப்பு அதிகரிக்கும். என்ன, இப்ப நீங்க சேருக்கு ஃபீஸ் காசு கட்டையிலேன்னு சொன்னால் அது உங்களுக்கு பொறுப்பு. ஃபீஸ் காட்டு கட்டையிலேன்னா உங்களுக்கு என்னது, பொறுப்பு. கொடுக்கும் வரைக்கும் பொறுப்பா இருக்கும், அதே பொறுப்பு என்ன செய்யும், அதிகரிக்கிறதா இருக்கு. கடைசி வங்கி கடன் வட்டி செலுத்துறோம், வங்கி கடனை திருப்பி கொடுத்தோம்னா பொறுப்பு குறையும், வட்டி செலுத்துறோம் என்றால் சொத்து குறையும். வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு, சொத்து குறையும். சொத்து குறைதல் சில பக்கம் வைப்போம். உரிமை வட்டியோரு செலவினம், உரிமை குறைதல் வர வைப்போம். இப்போ சொத்து குறைந்தா சொத்துக்கள் சில என்ன வரவு மீதி, சொத்துக்கள் வர மீதி குறைந்தா சில வைப்போம், உரிமை செலவு மீது குறைஞ்ச வர வைப்போம். வங்கிக்கரம் வட்டி செலுத்தினால் சொத்து குறையும்,
பொறுப்பு மாற்றமில்லை, உரிமை குறை. ஓகே, உனதான் விடயம். மேலும் முடிவடைந்தபடியினால் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்பேன். தொடர்ச்சியாக இந்த ஆன்லைனூடான வகுப்புகள் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக வகுப்புடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கெட்டு ஆசிரியர் பாலையன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.